நீங்க பேசுங்க,
இருங்க, பெண்ணா இருங்க, நீங்க வந்து skin color எப்படி வேணா இருக்கட்டும், இல்ல எங்க இருந்தனா வரங்க பிரச்சனை இல்ல, நீங்க யாருன்றது பிரச்சனை இல்ல. No matter who you are, where you from, your skin color, your gender identity. Find your name, find your voice. அப்படின்னு சமயம் சொல்லியிருப்பாரு. அதாவது எப்படி ஸ்பீக்கிங் டு யுவர் செல்ஃப், உங்க கூட நீங்க பேசி நீங்க கண்டுபிடிங்க உங்க நேம் என்ன. நீங்க வச்சிருக்கீங்களே இப்ப இருக்கிறது உங்க நேம் இல்லை. ஆக்சுவலா நீங்க எதுக்காக வந்தீங்க, என்ன பர்பஸ் உங்க லைஃப்ல, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. சாமியா சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியுங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் தெரியும், அவங்களுடைய மோட்டிவேஷன் தெரியும், அவங்களுடைய ஃபன்னி ஆட்டிடியூட்டும் எனக்கு தெரியும். அப்புறம் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் ரைட்டுங்களா. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஒரு 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 லீடர் கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். நம்ம லைஃபுக்கு எதை அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வீடியோவை பார்க்குற கண்ணோட்டம்னு ஒன்று இருக்கு ரைட்டுங்களா. இவன் ஹேட் பண்ணிட்டான் ஹேட் பண்ணிட்டான் அப்படின்றது நீங்க அதை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது, அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாரு, ஒரு பேப்பரை ஒயிட் பேப்பரை எடுத்துட்டு அதில் ஒரு பிளாக் பாயிண்ட் ஒரு புள்ளி வச்சுட்டு இதில் என்னப்பா தெரியுதுன்னு கேட்டால் நிறைய பேர் அந்த அவ்வளோ பெரிய ஒயிட் பேப்பரில் சின்னதாக ஒரு புள்ளி கருப்பாக தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லலாம். சேம் லைக் தேட் தான், நம்ம பார்க்குற பார்வைகள் தான் இருக்குது. நம்ம பாசிட்டிவ் திங்கை பார்த்தா பாசிட்டிவ் திங்க் தெரியும். ஆக்சுவலாக நான் தெளிவாக சொல்லிட்டேன், ட்ரோல் பண்ணணுமோ இல்லை கலாய்க்கணுமோன்றது ஒரு சின்ன எண்ணத்தில் கூட அந்த வீடியோ மேக் பண்ணல. அப்படி நம்ம ட்ரோல் பண்ணணும்னு நினச்சின்னா வேறு லெவலில் வேறு மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ பட் ஆர்மி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஹேட் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னொரு வீடியோ அப்போவே போட்டுட்டோம். நீங்கள் இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இதுக்காகலாம் போடல, ஒரு ஒரு ஆர்மி மெம்பர் சொன்ன உடனே அப்போவே போட்டுட்டோம். உங்கள் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம அதை ஹேட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அப்போவே நம்ம அந்த வீடியோ போட்டுட்டோம் ரைட்டுங்களா. அதை பார்க்காதுன்னு பாருங்கள் ரைட் விடு. பட் அவங்கள அந்தமாரி சொன்னதுனால உங்களுக்கு ஹேட் ஆகியிருந்தா ரியலி சாரி ஓகேங்களா. யாருக்கும் தீங்கன்றி வாழ்வான் மனிதன். இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுதோ புரியல எனக்கு தெரியல, சொல்ல வேண்டிய விஷயத்த நான் கிளியரா சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன், மோஸ்ட் ஆஃப் கமெண்ட் வந்து கேர்ள்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்காக கழுத்து நெரிச்சு கொலை பண்ண ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். பெண்களே இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன். அப்போ இவ்வளோ கேர்ள்ஸ்லாம் வந்து கமெண்டே பண்ணல. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதுலேயும் நம்ம கேட்டிருக்கோம் பெண்களே இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்கன்னு. ஒரு கேர்ள்ஸ் கூட கமெண்ட் பண்ணல வந்து இப்போ நான் என்ன அவங்கள தொடர்றது. ஆனால் பிடிஎஸ் எங்கேயோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வாய்க்கில் அவங்க அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, அவங்க மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்க அது தப்பே சொல்ல. ஆனால் அந்த வீடியோக்கெல்லாம் ஒரு அட்டென்ஷனே வரலங்க, பின் சமுதாயத்துக்கான வீடியோ தான் அதெல்லாம். ஆனால் இதுக்கு இவ்வளோ அட்டென்ஷன் ஒரு கமெண்ட் வந்திருக்கிறது நான் உண்மையிலே பாராட்டுறேன். கிடைச்சோம் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க, சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்கள் அந்த மாதிரி தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி கை ஊற்றிருப்பீங்கன்னா ஊற்றிட்டு இருங்க, உங்களுடைய விருப்பம் தான் அது. ஆனால் ஒரு சில ஆர்மி கேர்ள்ஸ் வந்து நம்ம வீடியோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய கமாண்டே நான் ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன்.